நாம் இன்று மகாராஷ்டிர மாநிலத்தின் அவுரங்காபாத் நகரைச் சேர்ந்த விடுதலைப் போராட்ட வீரரான மியான் சாஹிப் குர்த் அவர்களை நினைவு கூறவிருக்கிறோம் அவர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் முதல் சுதந்திரப் போரில் பங்கெடுத்தவராவார் அவுரங்காபாத்தில் நிர்மல் பகுதியின் பல்வேறு இடங்களில் பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்டார் மியான் சாஹிப் நிர்மல் பகுதியை நோக்கி கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவம் முன்னேறிய போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டார் ஷயர் இ காஷ்மீர் என்று புகழ்பாடும் குலாம் அகமது அவர்களை நாம் நினைவு கூறவிருக்கிறோம் மஹஜூர் என்கிற புனை பெயர் கொண்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாளன்று உயிர் நீத்தார் முந்தைய ஜம்மு காஷ்மீர் சமஸ்தானத்தின் அரசாங்கத்தில் பணிபுரிந்தவராவார் மஜூர் இதன் காரணமாய் காஷ்மீர் பகுதியின் மூளை முடுக்கெல்லாம் பயணித்த அனுபவம் கொண்டிருந்த அவர் நிலமற்ற விவசாயிகளின் துயர்களை நன்கறிந்திருந்தார் ஆதரவற்ற விவசாயிகளின் நிலை குறித்த பரிச்சயமானது அவரின் கவித்துவ பார்வையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது உயர்மட்ட இலக்கிய வட்டாரங்களின் கட்டுக்குள் இருந்த கவிதை மொழியை மீட்டெடுத்து அதனை எளிமையான காஷ்மீரியில் சாதாரண மக்களுடைய மொழியின் கூறாக மாற்றினார் ரவீந்திரநாத் தாகூர் மஹஜூருக்கு காஷ்மீரின் வர்ட்ஸ்வர்த் என்று புகழாரம் சூட்டினார் வோலு ஹா பாக்வானோ என்கிற அவரது கவிதை எதிர்ப்பு குரல்களின் கீதமாக வரித்துக் கொள்ளப்பட்டது காஷ்மீரில் நடைபெற்ற விடுதலை இயக்கத்தின் கூக்குரலாக அது ஒழித்தது ஒடுக்குமுறைக்கு எதிராக களம் காண்பது அனைவருக்குமான தனிநபர் பொறுப்பாகும் என்கிற துணியில் ஒவ்வொருவரும் அவர்களது தோட்டத்தை பராமரிக்க முன்வர வேண்டும் என்று எழுதினார் அவரது கவிதைகள் போராட்டத்திற்கான உந்துதலை வழங்கின மக்கள் அடிமை சங்கிலியிலிருந்து தங்கள் நாட்டை விடுவிப்பதற்கான கூக்குரலாக அவை திகழ்ந்தன குல்ஷான் வத்தன் சு சௌனி என்கிற மற்றொரு அழகிய கவிதையில் தேசத்தின் மீதான தனது காதலை பெருமிதத்துடன் வெளிப்படுத்துகிறார் புல் புல் வனான் சு போஷன் குல்ஷான் வதான் சு அன்டி அண்டி அண்டி சஃபைத் சங்கர் திவாரே சங்கே மர்மர் இந்திய அரசாங்கம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் குலாம் அகமது மஜூரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது நாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாளன்று பிறந்த ஷரண் ராணி என்பவரையும் நினைவு கூறவிருக்கிறோம் அவர் இந்திய பாரம்பரிய இசைக்கருவிக் கலைஞராவார் இவர் இந்தியாவின் முதல் பெண் சரோட் இசைக்கலைஞராவார் आदलाल, सरोट रानी इंजुम पर चांदनी चौक में एक गली है जिस गली का नाम है जुगल किशोर उसके अंदर हमारे बाबा जी के परिवार के सब मकान हुआ करते थे उसी एक मकान में हम दस भाई बहन थे और मैं सबसे छोटी उस समय अंग्रेजों का राज था दिल्ली में शोर मचा हुआ था இந்திய பாரம்பரிய இசையை வெளிநாடுகளில் அறிமுகம் செய்து பரவலாக்குவதில் முக்கிய பங்காற்றினார் ஷரண் ராணியானவர் இந்திய விடுதலை போராட்டத்திலும் முனைப்பாக பங்கெடுத்தார் பல்வேறு காலங்களில் ஆதரவு தேவைப்பட்ட இந்திய சுதந்திர போராட்டக்காரர்களுக்கெல்லாம் உதவி புரிந்தார் சில உன்னத பணிகளுக்காக உதவி கோரிய போதெல்லாம் அவர் மறுத்ததே இல்லை மேலும் தொண்டு நோக்கில் பல கச்சேரிகளையும் நடத்தினார் குரு சிஷ்ய பாரம்பரிய முறைப்படி ஷரண் ராணி இசை பயிற்றுவித்தார் அதற்காக எந்த மாணவரிடமும் அவர் கட்டணத் தொகை வாங்கியதில்லை சரோட் இசைக்கருவி குறித்த வரலாற்றையும் எழுதினார் ஷரண் ராணி அதன் தலைப்பு தெய்வீக சரோட் அதன் தோற்றம் பழமை மற்றும் முன்னேற்றம் இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் அப்போது இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் வெளியிட்டார் அதன் இரண்டாம் பதிப்பை இரண்டாயிரத்து எட்டில் இந்தியாவின் முந்தைய பிரதமரான ஐ கே குஜ்ரால் வெளியிட்டார் சில ஆண்டுகள் புற்றுநோயுடன் போராடிய அவர் இரண்டாயிரத்து எட்டில் ஏப்ரல் மாதம் எட்டாம் நாளன்று தமது எண்பதாவது அகவை தினத்தின் முந்தைய நாளில் உயிர் நீத்தார் நம் தேசத்தின் மகத்தான மங்கைக்கு நம் வீர வணக்கம்